ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் என்னைக்கு நம்ப இந்த வீடியோ என்ன பார்க்க போனோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கவுன்சிலிங் பற்றி நம்ம ஃபுல்லாக பேஸ்ட் வந்துருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஒன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு கவுன்சிலிங் ஒன் பார்த்தீங்கன்னா விஏஓ ஜூனியர் ரெசிடண்ட் பில் கலெக்டர் ஸ்டோர் கீப்பர் அண்ட் ஃபீல்ட் ரெசிடண்ட்டு பதவிகளுக்கான கவுன்சிலிங் ஒன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் டூ அதாவது டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்காக நம்ம என்ன பண்ணுறது வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் நாளைக்கு திங்கக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் ஒன்லேருந்து ஓகேங்க ஆ சாரி ஆஸ்ட் இருபத்தொன்னுலேருந்து செப்டம்பர் பதினொன்றுலாம் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் எல்லாமே நம்ம ஏன்னா டூட்டிஸ் அதாவது இப்போ ஜாப்ஸ்லாம் எப்படி இருக்கும் டூட்டிஸ் எப்படி இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும் எந்த ரேங்க் வரலும் கிடைக்கும் எந்த டேட் ஒரலும் வேகன்சி இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே நம்மளோட நம்மளுடைய அனலைசிஸ் நம்ம போட்டுருந்தோம் புரியுதுங்களா சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் எப்படி நடக்கும் இப்போ டவுஸ் டைபிஸ்ட் கவுன்சிலிங்க்கு நீங்கள் போறீங்க ஓகேங்களா அப்போ அந்த டைபிஸ்ட் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் ஓகேங்களா இப்போ டிஎன்பிசி ஆஃபீஸுடைய கேட்டு அந்த எண்ட்ரன்ஸ்ல இருந்தே நீங்கள் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அலாட்மெண்ட் லெட்டர் வாங்குறவர்களுமே எப்படி நீங்கள் பிஹேவ்வ் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உள்ளார நடக்க போகிறது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஜூனியர் ஸ்டென்டெண்ட்லேயும் அப்படி தான் நடந்துச்சு டைப்பிங்கும் அப்படி தான் நடக்கும் ஸ்டேனாவுக்கும் அப்படி தான் நடக்க போகுது ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புது இடம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல மூவ்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ நான் போடுறேன் நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிஹேவ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நடந்துக்கலாம் ஓகேங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை வந்து மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது ஒரு பப்ளிக் குரூப் தான் அதனால் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் உங்களுடைய டெலகிராம் சேனலில் போய் கிளிக் பண்ணி ஜானகிராமன் அகாடமின்னு டைப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் பப்ளிக் குரூப் தான் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் தேவையான வந்து ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் ஸ்டடிஸ் கரண்ட் அபேர்ஸ் இது எல்லாமே கொஷின் வித் நாலு ஆப்ஷனோட குவிஷ் பார்மேட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்லோட் பண்ண போகிறோம் அதை நீங்கள் டெய்லி கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் உங்களுடைய ஆன்சர் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற அப்கமிங் குரூப் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கும் சரி ரிவிஷன் பண்ணுறதுக்கும் சரி அதனால் மிஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவாங்க அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வர நவம்பர் மாதம் குரூப் ஃபோர் எக்ஸாம் வருது அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் கண்டிப்பாக இப்போ ஜஸ்ட் மிஸ் ஆனவங்களும் சரி புதுசாக படிக்க போகிறவங்களும் சரி அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மார்க் எடுத்து மிஸ் ஆனவங்களும் சரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடிக்கிற மாதிரி பக்காவான டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் தமிழன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வர புதன்கிழமை அதாவது ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதி தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது ஸ்டார்ட் ஆகுது அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா ஸோ ஜென்ரல் ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பச்சு ஸோ அதனால் மிஸ் பண்ணிடுறதுங்க ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஆப்டிடியூடு ஓகேங்களா ஸோ எல்லாமே கலந்து பக்காவாக வரும் ஓகேங்களா அதனால் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கவாக எல்லாமே கலந்துருக்கிறதுனால அருமையாக அழகாக இருக்கும் நீங்கள் வந்து ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணி கொடுத்துருக்கறேன் நான் இதில் இதெல்லாம் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதனால் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி டிஎன்பிசியில் எப்படி கேட்பாங்க பொறுத்துக்கு டைப்பு பொருந்தாததை கண்டுபிடி ச சரியான கூட்டுறது தவறான கூட்டுறது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது தேவை தவறாக பொருத்தப்பட்டுள்ள தேவை கூற்று காரணம் புரியுதுங்களா ஸோ இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா சரியான இணை இது எல்லாமே டிஎன்பிசியில் எப்படி கேட்டுருக்குறாங்களோ மாதிரியே கொஷின்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெகா ஆஃபர் ஒன்று விட்ருக்குறோம் ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி தமிழ்நாள் டெஸ்ட் பை ஸ்டார்ட் ஆகுது நோட்டிஃபிகேஷன் நவம்பர் இருபத்தி மூணு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்லா வருது ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நீங்கள் ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் ஜாப் போயிட்டு வந்து படிக்கிறவங்களாக இருக்கட்டும் ரெகுலராக இருந்து படிக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பக்காவான டைமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது சூட்டபுளாக இருக்கும் அதுக்காகவே நான் வந்து பார்த்திங்கனா ஏன்னா எனக்கு எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே என்னுடைய டெஸ்ட் பேச்சுக்கு வராங்க அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நான் பகலில் வச்சுன்னா அது எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வராது அதனால் ஈவினிங் எயிட் ஓ கிளாக் வச்சுன்னா எல்லாத்துக்குமே செட் ஆகும் ஓகேங்களா இந்த டைமிங் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைம் வந்து ஒரு ஒம்பது மணிக்கு அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அவங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா அவங்க என்ன காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ரைட் அதனால் இதை பார்த்துக்கோங்க ஓகேவா சரி ரைட்டு இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே அதெல்லாம் கொடுத்துருக்குறேன் நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ஃபீஸ் கொடுத்துருக்குறோம் புரியுதுங்களா இப்போ இன்றைக்கி நாளைக்கு அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி வரலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வரலாம் ஜஸ்ட் நீங்கள் எயிட் ஃபிஃப்டி ஓகேங்களா எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் பே பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த தமிழன் டெஸ்ட் பஜ்ஜிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் இன்றைக்கி நாளைக்கு அதாவது இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வந்து திங்கக்கிழமை ஓகேங்களா இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இந்த ரெண்டு நாள் மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க ரெண்டு நாள் மட்டும் எட்நூற்றம்பது ரூபா ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த தமிழன் டெஸ்ட் பேஜ் ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பைஜில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமை வந்து ஏபியம் போல் நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுக்கு மாறிடும் புரியுதுங்களா ஆயிரத்தி இரநூறுக்கு ஏப்பையும் போல் மாறிடும் ஓகேங்களா ஸோ அந்த இந்த ரெண்டு நாளில் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டெஸ்ட் பேஜ் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இதில் ஜாயின் பண்ணி நினைக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி இது பார்த்திங்களா இந்த நம்பரு இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் ஓகேங்களா எதுலேயாவது ஒன்று நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பர் தான் இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிடணும் மெசேஜ் பண்ணிடணும் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிவிட்டு அது கூட உங்களுடைய நேமையும் நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டால் உங்களுடைய உங்களுக்கான குரூப்பில் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஓகே அப்போ இன்றைக்கி நம்ம இன்றைக்கான வீடியோவில் நம்ம போகலாம் சரி ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது டெஸ்ட் ஷெட்யூல் தான் இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ எல்லாமே கவர் பண்ணிருக்கோம் ஸோ லைன் பை லைன் எல்லாமே கவர் பண்ணிருக்கும் பக்காவாக இருக்கும் நீங்கள் எதுவுமே மிஸ் ஆகும்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஓகே ப்ரெண்ட்ஸ் என்னையான வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி நைட்டே கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து எட்டு மணிக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே இன்றைக்கி நைட்டு மேக்ஸிமம் இன்றைக்கி நைட்டு நீங்கள் வந்து கிளம்புவீங்க அப்போ ஓகேங்களா சரி கிளம்பும்போது நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் முதல் நாளாக மெயினாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா என்னென்ன சர்ட்டிபிகேட்ஸ் வேணும் நாமளே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம் அது இல்லாத உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவுன்சிலிங் மெமோலியாக இருக்கும் அது இல்லாத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவி அப்லோட் பண்ணிங்க நீங்கள் பார்த்திங்களா ஸோ அதில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்களா அது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் ஓகேங்களா டென்த்து சர்டிபேட் எடுத்துக்கோங்க டுவெல்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிக் சர்டிஃபிகேட் எடுத்துவாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துவாங்க டைப்பிங் சர்டிஃபிகேட் எடுத்துவாங்க ஓகேங்களா டைப்பிங் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா போத் ஹையர் தான் இருக்குது அப்படின்னா ஹையர் எடுத்துவாங்க இல்லை நான் ஜூனியர் சீனியர் முடிச்சுட்டு ஜ சீனியர் முடிச்சுருக்கு அந்த நாலு சர்டிஃபிகேட் எடுத்துவாங்க உங்களுக்கு டைப்பிங் சர்டிஃபிகேட் நீங்கள் எப்படி முடிச்சிங்களா அப்படி எத்தனை சர்டிஃபிகேட் இருக்குது அது அந்த சர்டிஃபிகேட் எடுத்துவாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஃபோட்டோ சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு மூணு நாலு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க புரியுதுங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் இருக்கணும் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கவுன்சிலிங் மேமோ எடுத்துக்கோங்க புரியுதுங்களா கவுன்சிலிங் மேமோ எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதையும் எடுத்துக்கோங்க இதெல்லாம் கேட்கல இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க கேட்டாங்கன்னா அப்புறம் நம்ம ரிட்டனாக வர முடியும் இன் கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க சேலன் டு இது நீங்கள் சென்னை டு திருநெல்வேலி இருங்க சார் நான் போய் எடுத்து வந்துடுறேன்ட்டா சொல்லிட்டு போக முடியும் பண்ண முடியாதில்ல அதனால் நீங்கள் என்ன பண்ணிடணும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க புரியுதுங்களா இதெல்லாம் எடுத்து பக்காவாக இதுக்கான ஜெராக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செட்டு போட்டு வச்சுக்கோங்க ஃபோட்டோ வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிவிடுவோம் கரெக்டாக தனித்தனியாக வச்சுட்டு பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபோல்டர் மெயின்டைன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும் கிளம்பிடணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் ஓகேவா இதனால் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும் கிளம்பிடுங்க ஓகேங்களா கிளம்பணுன்னு நீங்கள் இப்போ டிஎன்பிசி ஆஃபீஸ் ரீச் பண்ணிடுறீங்க இதான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு ஓகேங்களா டிஎன்பிசி ஆஃபீஸ் நீங்கள் கேட்டு போ போயிட்டீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் யாரை கூட்டிகிட்டு போகிறீங்களோ அப்பா கூட்டிகிட்டு போங்க அம்மாவை கூட்டிகிட்டு போங்க மாமாவை கூப்பிட்டு போங்க அண்ணனை கூப்பிட்டு போங்க தம்பி கூப்பிட்டு போங்க அக்கா யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போவாங்க அவங்களெல்லாம் இதோட சரி ஓகேங்களா கேட்டில் தான் அவங்க வெயிட் பண்ணணும் புரியுதுங்களா ஜஸ்ட் நீங்கள் மட்டும் தான் உள்ள ஸ்டூடெண்ட் செலக்டட் ஸ்டூடெண்ட்டு மட்டும் தான் என்ன பண்ணணும் டிஎன்பிசி ஆஃபீஸ் கேட்டுக்குள்ளே என்ட்ரி புரியுதுங்களா ஆமாம் முன்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்யூஆர் கோடு வச்சு தான் ஸ்கேன் பண்ணி உள்ளார் போகணும் ஆனால் ஜூனியர் ரிஸ்டண்ட்டில் க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணல புரியுதுங்களா ஓகேவா சரி க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி க்யூஆர் கோடு அதை எடுத்துகிட்டு போயிருந்தேன் கவுன்சிலிங் மேம் க்யூஆர் கோடு இருக்கும் ஸ்கேன் பண்ண சொன்னாங்கன்னா பண்ணுங்கள் அப்படி இல்லைனா டேரக்டாக உள்ளாருப்பாங்க நீங்கள் உள்ளார ஸ்டூடெண்ட் உள்ளார என்ட்ரி ஆன் ஒன்று கேட்டுக்குள்ளேருந்து உள்ளார டிஎன்பிசி ஆஃபீஸ்க்குள்ள ஒன்று அங்கே போலீஸ் இருப்பாங்க புரியுதுங்களா அவங்க போலீஸ் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கவுன்சிலிங் மெமோ வாங்கி உங்களுடைய டேட் அண்ட் டைம் இன்றைக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிட்டு அவங்க தான் உங்களை உள்ளார விடுவாங்க புரியுதுங்களா கியூஆர் கோடுக்கு பதில் இந்த சிஸ்டம் புரியுதுங்களா சரி ரைட்டு அப்போ உங்களை உள்ளார விடுவாங்க உள்ளார விட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா அந்த கவுன்சிலிங் ஹால் மாரி இருக்கும் புரியுதுங்களா சோபேரிய ஹால் மாரி இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேபிள்ஸ் போட்டிருப்பாங்க புரியுதுங்களா டேபிள்ஸ் அந்த இடத்துல போட்டிருப்பாங்க அதாவது டேபிள் ஒன்று டேபிள் ரெண்டு டேபிள் மூணு டேபிள் நாலு டேபிள் அஞ்சு புரியுதுங்களா டேபிள் ஆறு டேபிள் ஏழு ஓகேங்களா ஸோ இருபத்தஞ்சு டேபிள் இப்போ ஜூனியர் ரிஸ்டெண்டுக்கு எத்தனை டேபிள் போட்டிருந்தாங்க இருபத்தஞ்சு டேபிள் போட்டிருந்தாங்க புரியுதுங்களா ஸோ ஒவ்வொரு டேபிளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து பேர் இருப்பாங்க அதனால புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஒவ்வொரு டேபிளும் எத்தனை பேர் இருப்பாங்க பத்து பத்து பேர் இருப்பாங்க மொத்த டேபிள் வரலுமே மொத்தம் எத்தனை டேபிளோ அத்தனை டேபிள் வரலுமே ஜூனியர் ரெஸ்டெண்டுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா இப்போ இருபத்தஞ்சி ரெண்டு பத்து எத்தனை இரநூத்தம்பது மார்னிங் செக்ஷன் இரநூத்தம்பது ஆஃப்டர்நூன் செக்ஷன் இரநூத்தம்பது ஐநூறு பேர் சிறப்பிச்சிங்களா ஸோ இப்படி போட்டுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு பேர் டைப்ஸ்ட்டுக்கு நானூறு பேர் கொடுத்துட்டுருக்காங்கன்னா ஒரு இருபது டேபிள் ஆயிடுவாங்க ஃப்ரீ இதுங்களா இருபது டேபிள் ஆகிருவாங்க ஆனால் ஒவ்வொரு டேபிளையும் பத்து பேர் இருப்பாங்க அப்போ இருபது ரெண்டு பத்துனது இரநூறு மார்னிங் செக்ஷன் இரநூறு ஆஃப்டர்நூன் செக்ஷன் இரநூறு நானூறு பேர் சிறப்பு பிடிச்சிங்களா ஸோ இப்படி தான் பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா சரி இப்போ நீங்கள் வந்து சல்லுன்னு என்ன பண்ணுறோம்னா உங்களுக்கான டேபிள் எது இப்போ நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு ஆறாவது டேபிள் காலையில் எட்டு மணிக்கு ஆறாவது டேபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் சல்லுன்னு உங்களுடைய ஆறாவது டேபிள்கிட்ட போயிடணும் ஃப்ரீதுங்களா உங்களுடைய ஆறாவது டேபிள்கிட்ட போய் நீங்கள் நிற்கணும் ஓகேவா உங்களுக்கான டைமு அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்ஸ் வந்துடுவாங்க ஓகேங்களா ஒவ்வொரு டேபிளுக்கும் தனித்தனியாக ஸ்டாப்ஸ் வந்துருவாங்க ஸோ அந்த டே உங்களுக்கு முன்னாடியே ஸ்டாப்ஸ் வந்துருப்பாங்க இன்கேஸ் அவங்க வரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுனா கூட நீங்கள் என்ன பண்ணணும் அந்த இடத்துல வெயிட் பண்ணணும் உங்கள் டேபிள்கிட்ட வெயிட் பண்ணணும் ஓகேங்களா சரி ரைட்டு அங்கே போனோன்னே நம்ம டக்குன்னு அந்த டேபிள்ல உட்காரக்கூடாது ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்து பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பத்து பேரில் யார் ரேங்க் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க யார் செகண்ட் இருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க அப்படி இதெல்லாம் அந்த ரேங்க் படி ஒவ்வொரு டேபிள்லேயும் ரேங்க் படி உட்கார வைப்பாங்க ஓகேவா அப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னாரங்க யார் ரெண்டாயிரம் ரெங்க யார் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்க அந்த பத்து பார்த்தா வரிசையாக என்ன பண்ணுவாங்க உட்கார வைப்பாங்க ஓகேங்களா உட்கார வச்சுட்டு அந்த டேபிள்ல தான் உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த இடத்துல தான் நடக்கும் புரியுதுன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அங்கே சிபியில் அப்லோட் பண்ணிங்க பார்த்திங்களா அது எல்லாத்தையும் அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அங்கே கேட்பாங்க புரியுதுங்களா அதாவது உங்களுக்கு கவுன்சிலிங் மெமராக சொன்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கேட்பாங்க ஓகே எல்லாம் கேட்டதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் கேட்டுருக்கிறாங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கேட்டுருக்கிறாங்க டிகிரி கேட்டுருக்கிறாங்க ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் கேட்டுருக்காங்க கம்யூனிட்டி மஸ்ட் ஓகேங்களா அதுக்கடுத்து டைப்பிங் சர்டிஃபிகேட் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க போன தடவை ஃபோட்டோவே கேட்கல கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்கல ஜூனியர் ரெஸ்டன்ட்லேயே ஓகேங்களா ஆனால் எடுத்துகிட்டு போயிருங்க புரியுதுங்களா கேட்க அது அவங்க கேட்டால் கேட்கறாங்கன்னு கேட்கலாம் அப்புறம் அது நம்மளுக்கு தேவை நம்ம நம்மகிட்ட சொன்னதான் நாம் எடுத்துகிட்டு போயிடணும் புரியுதுங்களா அதனால் இதுங்க மஸ்ட்டாக கேட்டுருக்குறாங்க ஸோ இவங்கெல்லாம் கேட்கவே இல்லை புரியுதுங்களா அதனால் எடுத்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் கொடுத்துன்னா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்குவாங்க புரியுதுங்களா பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் சொல்லுவாங்க நீங்கள் ஏதாவது டிவி சாஃப்ட்வேர் மாதிரி இருந்தால் போய் போயிட்டு வாங்க ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க புரியுதுங்களா ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணோம் உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் அந்த இடத்துல ஹேண்ட் ஓவர் அந்த டேபிள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் ஏதாவது டீக்கு குடிக்கிற மாதிரி இருந்தால் அது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கேன்டீனுக்கு போயிடலாம் கேன்டீன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கேண்டீன் இருக்குது புரியுதுங்களா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இந்த கவுன்சிலிங் டேபிளும் அந்த இடத்துல தான் இருக்குது புரியுதுங்களா அந்த இடத்துல தான் நடக்கும் அப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் கேண்டீன் இருக்குது நீங்கள் போய் எதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாப்பிட்லாம் டீ குடிக்கிற மாதிரி இருந்தால் குடிச்சிட்டு டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடணும் புரியுதுங்களா நீங்கள் போய் அங்கே போய் அரை மணி நேரம் சாப்பிட்டு ஜாலியெல்லாம் வரக்கூடாது ஃப்ரீ பத்து நிமிஷத்தில் வந்துடணும் ஓகே ஸோ அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கும் அங்கே நீங்கள் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வந்துடலாம் புரியுதுங்களா ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிடணும் வந்துடணும் ஓகேவா வந்ததுக்கப்புறம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதே ரூம் தான் ஒரே பெரிய ரூம் தான் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து வரிசையாக நிற்க வச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஒரு வேறு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உட்கார வைக்கிறதுக்காக ஒரு ஆடிட்டோரிய மாதிரி இருக்கும் அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க உங்களுடைய நேமை வெரிஃபை பண்ணி உங்களுடைய நேமு அவங்களுடைய ஓவரால் ரெங்க வெரிஃபை பண்ணி என்ன பண்ணிடுவாங்க ஒரு ஆடிட்டோரியம்மாரி இருக்கும் அதுக்குள்ளே உக்காரப்பாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேர் இருக்கும் புரியுதுங்களா அங்கே ஃபுல்லாக அது சேர் இருக்கும் அங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும் போய் உட்காரணும் உங்களுக்கு முன்னாடி போனவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க அங்கே தான் உட்காந்துருப்பாங்க நீங்களும் அங்கே தான் போய் உட்காரணும் உங்களுக்கு பின்னால் வரவங்களும் அங்கே தான் உட்காருவாங்க புரியுதுங்களா சரி ரைட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ரெண்டு டிஸ்ப்ளே போர்டு மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேகன்சிஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் புரியுதுங்களா டிஸ்ப்ளே ஆகிட்டே இருக்கும் அனவுஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த வேக்கன்சிஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் மூணு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் கூப்பிடுவாங்க உங்களுடைய நேமு ஓவரால் ரேங்க் கூப்பிடுவோங்க உங்கள் நேமு ஓவரல் ரேங்க் தான் அங்கே கம்யூனல் ரேங்க்லாம் இங்கே நீங்கள் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக போடுறது தான் கம்யூனல் ரேங்க் மற்றபடி அங்கே போய் நீங்கள் போஸ்டிங் வாங்கலாம் கம்யூனல் ரேங்க் பற்றி பேசவே மாட்டாங்க புரியுதுங்களா ஆமாம் அப்போ உங்களுடைய நேமும் உங்களுடைய ஓவரால் ரேங்க் கூப்பிடுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு சின்ன ரூம் இருக்கும் ஓகேங்களா அந்த ரூமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணோம் போகணும் ஓகேவா அங்கே ஒருத்தர் இருப்பார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் போகணும் ஓகேங்களா ஸோ அங்கே போனவுடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நேமு உங்களுடைய ஓவரால் ரேங்கு உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணும் அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும் அந்த டிபார்ட்மெண்ட் அவர் கேட்டு அந்த டிபார்ட்மெண்ட் இல்லைப்பா ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரா நீங்கள் அடுத்த டிபார்ட்மெண்ட்டை சொல்லணும் ஓகேங்களா இல்லை அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னாரா ஓகே நோ ப்ராப்ளம் ஓகேங்களா நீங்கள் இங்கே டிஸ்பிளேவில் பார்த்துட்டு டிபார்ட்மெண்ட்டு ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிற டிபார்ட்மெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க விடாதீங்க நீங்கள் அங்கே உள்ளார் போய் அவர்கிட்ட அந்த டிபார்ட்மெண்ட்டு கேளுங்க கேட்டு அவரே சொல்லட்டும் அவர் வாயால் இல்லைப்பா அந்த டிபார்ட்மெண்ட் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய செகண்ட் பிரிஃபென்ஸ் டிபார்ட் சொல்லிட்டு எடுத்துக்கோங்க புரியுதுங்களா அப்படி ஓகே அப்புறம் நீங்கள் சொன்னவொடனே அங்கே ஒரு சின்ன மாரி இருக்கும் டேபிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வெள்ளை கலரில் மாரி இருக்கும் அந்த மைக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு உங்களுடைய ஓவரால் ரேங்கு நீங்கள் சூஸ் பண்ண டிபார்ட்மெண்ட்டை சொல்லணும் நீங்கள் மைக்கில் உங்கள் வாயால் சொல்லணும் இதை புரியுதுங்களா சொன்னோன்னு அப்புறம் என்ன பண்ணிடுவார் சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்ல சொல்ல எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவார் செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுவாரு அங்கேயே சிஸ்டத்துலேயே எல்லாத்தையுமே அவர் ரெடி பண்ணிடுவார் ஓகேவா ரெடி பண்ணிட்டு உங்களை வெயிட் பண்ண சொல்லுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ண மறுபடியும் வந்து வெளில வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் வெயிட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் வாங்குவாங்க உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமும் உங்களுடைய ஓவரால் ரேங்க்கும் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் போட்டு நீங்கள் என்ன பண்ணுவாங்க உங்ககிட்ட சைன் வாங்குவாங்க புரியுதுங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் சைனை நீங்கள் வந்துருக்கிறீங்க இந்தமாதிரி சூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய நேம் போட்டு உங்ககிட்ட சைன் வாங்குவோங்க அந்த கன்ஃபர்மேஷன் லெட்டரில் நீங்கள் சைன் பண்ணணும் ஒவ்வொருத்தருமே கவுன்சிலிங் போகிறவங்க சைன் பண்ணணும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய நேம் கூப்பிட்டு உங்களுடைய ஓரள் ரேங்க் கூப்பிட்டு உங்களுக்கான அலாட்மெண்ட் லெட்டரை கொடுத்துருவாங்க புரியுதுங்களா அலாட்மெண்ட் லெட்டர் ஒன்ஸ் நீங்கள் கையில் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு புரியுதுங்களா கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு நேராக நீங்கள் வந்து வந்துடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹெட் ஆஃபீஸில் போய் சேலம் ஹெட் ஆஃபீஸ் ரெவென்யூ ஹெட் ஆஃபீஸில் போய் நீங்கள் என்ன பண்ணோம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும் புரியுதுங்களா அவங்ககிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும் அவங்க சொல்லுவாங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வேணாலும் போடுவோம் நாங்கள் எங்கே சொன்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி அனுப்பிச்சு விடுவாங்க புரியுதுங்களா சரி அதை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் போயிடணும் புரியுதுங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஓகேவா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஹேவியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கவுன்சிலிங்கில் இப்படி தான் நீங்கள் நடந்துக்கணும் ஸ்டார்ட் டு எண்டு புரியுதுங்களா கேட்லேருந்து இதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அலாட்மெண்ட் லேட் அங்கே வந்து அந்த கன்ஃபர்மேஷன் லெட்டரில் சைன் பண்ணுங்கள் புரியுதுங்களா அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் லெட்டர் வாங்கிட்டு வந்துடுங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடலாம் நீங்கள் போய் உங்களுடைய நீங்கள் எங்கே சூஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டு ஹெட் ஆஃபீஸில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் அதை நீங்கள் போய் காட்டணும் ஓகேங்களா காட்டிட்டு அப்புறம் என்ன ஏதுன்னா அவங்க சில டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம் வந்துடலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ